நாம் அதிகமாக கேட்கிறது ஒரு நல்லது செய்திதான். ஆனால் இன்றைய கால வேளையில என்ன வசனத்தை கொடுக்க வேண்டும், இந்த சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று நேற்றிலிருந்தே நான் யோசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் போட்ட ஒரு வார்த்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கீழ் வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 1 அதிகாரத்திலிருந்து கீழ் வாசிப்போம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாதை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவருடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான். அதிகமாக நீங்கள் செய்திகளை கேட்டிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இதே சம்பவம் 3 புஸ்தகம் 3 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த சம்பவம் பார்க்கும்போது அபிநாதாப் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வீட்டிலிருந்து தொலைந்து போன உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலில் சேர்க்கப்பட்டு அபிநாதாபின் வீட்டில் அநேக வருஷங்களாக காணப்பட்டது. அந்த பெட்டியை தாவீது ராஜாவின் நாட்களிலே மறுபடியும் எருசலேமிலே கொண்டு வர வேண்டும், தாவீதின் நகரமாக எருசலேமில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தாவீது பிரயாசப்பட்டு என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஒரு புது ரதத்துல ஒரு புது வண்டியில என்ன வண்டி காள வண்டிக்குள்ள என்ன செய்யறாங்க, உடன்படிக்கை பெட்டியை வைத்து அபிநாதாபின் வீட்டில இருந்து புறப்பட்டு வருகிறார்கள் என்று பார்க்கணும். கவனிக்கிறீங்களா? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு வரும் போது அபிநாதாபுக்கு 2 பிள்ளைகள், 1 அகியோ, 2 ஊசா. இந்த ஊசா அய்யோவும் பெட்டியில் கூடவே இருந்தார்கள். காரணம் இவ்வளவு நாள் அவங்க வீட்டுலதான் பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை அவர்கள் என்ன செய்தார்கள், எகிப்து தாவீது நகரமாகிய தேசத்துல கொண்டு வரும் போது அவர்களும் கூட வந்தார்கள் பெட்டியுக்கு முன் தலைமையாக நின்று. என்ன பண்ணுகிறார்கள் என்று பார்க்கும் போது இசை கருவிகளை நன்றாக வாசிக்கும் போது காளைகள் நெருங்கது. பெட்டியானது வண்டியிலிருந்து கீழே விட போன போது ஊசா தொட்டால் கர்த்தருக்கு மிகவும் மிகுந்த கோபம் வந்தது. கர்த்தர் என்ன செய்தார், ஊசாவை அடித்தாலும் ஊசா நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான ஒரு காரியம். அபிநாதாபின் வீட்டில் இருந்த பெட்டி, இவ்வளவு நாட்கள் பார்த்திருந்த பெட்டி யாரு பார்த்து கொண்டிருந்தார்கள், அபிநாதா அவருடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த பெட்டி எப்படி அபிநாதா தேவாலயத்தில் இருந்த பெட்டி எப்படி அபிநாதாவின் வீட்டுக்கு வந்தது என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலிலே ஒரு யுத்தம் தொடங்கினது ஏலியின் நாட்களிலே. அந்த யுத்தத்தின் நடுவிலே என்ன நடந்தது என்று பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் மிகவும் ஏலியின் பிள்ளைகள் மேல கோபமாக இருந்தார். அந்த நாட்களிலே சீலோ என்று சொல்லுகிற பகுதியிலே தேவாலயம் இருந்தது, அங்குதான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இஸ்ரவேல ஜனங்கள் பெலிஸ்தர் நடுவில் யுத்தத்தை செய்யும் போது யுத்தத்தில் மிகுந்த தோல்வியை அடையும்படியாக தொடங்கினார்கள். அப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல உள்ள ஜனங்கள் ஏலியின் பிள்ளையாகிய ஓபிரியின் பணியாசன இடத்துல உடன்படிக்கை நீங்கள் சுமந்து கொண்டு உடன்படிக்கை பெட்டியை யுத்த களத்தில் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த ஓபிரியின் பணியாசன வாழ்க்கையை கொஞ்சம் சற்று பார்க்கும் போது தேவனால் அருவறுக்கப்பட்டவர்கள் ஓபிரியின் பணியாஸ். ஒருவேளை அவர்கள் ஊழியக்காரருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். எப்படி அருவறுப்பானவர்கள், தேவ பயம் இல்லாதவர்கள், தேவன் யார் என்று அறியாதவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் வருகிற ஆதாரத்தை திருடினவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் வந்த நன்மைகளை திருடினவர்கள்,
தேவனுடைய ஆலயத்தில் வந்து போன இடத்துல பிரச்சனைகளை செய்தவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியே நிற்கிற பெண்களோடு வேசித்தனம் பண்ணினவர்கள் யார்? ஊழியக்காரனுடைய பிள்ளைகளே ஆகிய ஓபனியும் பெனாஸ். நான் எதுக்கு ஊழியக்காரன் சொல்றேன்னா, ஜஸ்ட் பாஸ்டர் அருள் நினைச்சு கொள்ளாதீங்க, எல்லாரும் ஊழியக்காரங்க தான். அவர்கள் வீட்டுல நீங்கள் ஊழியக்காரன், கர்த்தருடைய பார்வையில நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, விசேஷித்த ஜனம், இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் நீங்கள், ராஜரிக ஆசாரிய கூட்டம் நீங்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லும்போது உங்களையும் என்னையும் சேர்த்துதான் சொல்லுங்க. தேவனுக்கு வழி விரோதமாய் நடந்தவர்களை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகிறார்கள் யுத்தக்களத்துக்கு. ஏழைக்கு சுமக்க முடியாது, ஏழை வயசாயிடுச்சு. அப்ப ஏழையோட பிள்ளைகள் தான் உடன்படிக்கை சுமக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோட சகோதரர் போனை காணும் வாசிட்டு போயிட்டார். எப்ரேயர் மொழி புஸ்தகத்துல இருந்து வாசி, நல்ல ஒரு புஸ்தகம். ஐ ரெக்கமெண்ட் எவ்ரிவன் டு ரீட் ஹீப்ரூ புக் ஆஃப் ஹீப்ரூஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் புக், வெரி எசென்ஷியல் புக் ஃபார் ஆல் தி சர்ச் மெம்பர்ஸ் டு ரீட். அதோட ஆழமான சத்தியத்தை வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாம போனா நம்மளுக்கு ஒண்ணும் யூஸ் கிடையாது. ஏ இயேசு வந்தார் முதலாவது அதுதான் புரிஞ்சுக்கணும். யூ மஸ்ட் ரீட். அதுல பார்க்கிறோம், லேவி கோத்திரத்தில் மாத்திரமே கர்த்தர் என்று செய்தார், தமக்கு என்று ஊழியத்தை செய்யும்படியா ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டிருந்தார். ஆகையினாலே ஓபனியின் பணியாசம் லேவியின் கோத்திரத்தில் இருந்தபடினால், ஊழியக்காரருடைய பிள்ளைகளானபடினால், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யுத்த களத்துக்கு போனார். பார்க்கணும், ஒரு காலத்தை யோசிக்க வேண்டும், பெட்டியான யுத்த களத்துக்கு போக வேண்டிய ஒரு பொருள் அல்ல, தேவாலயத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். தேவாலயத்தில் மூன்று ஸ்தலங்கள் உண்டு, என்னென்ன இருக்கு? கூடாரத்துல சமூக தூபவர்க்கங்கள், அப்புறம் இவர் தர, அப்புறம் வெளியே என்ன வருது? பிரகாரத்துல வழிபீடம், அப்புறம் தொட்டி, தண்ணீர் தொட்டி. மிகவும் உள்ளாக இருக்கிற ஒரு பொருளை வெளியே கொண்டு வருகிறார்கள் யுத்த களத்தில். என்ன நடந்தது? ஓபினியும் பணியாசையும் அன்றைக்கு கொண்டார். தகுதி இல்லாத இடத்தில் ஆராதனையை செய்யும் போது நிச்சயமாக மரணம் உண்டு. ஆராதிக்க வேண்டியதான உடன்படிக்கை பெட்டி உள்ள இருக்கப்படும் போது, அதை தகுதி இல்லாத ஸ்தானங்களில் கொண்டு போகும்போது, தகுதி இல்லாத உங்கள் வாழ்க்கையை, பரிசுத்தமான உங்கள் வாழ்க்கையை தகுதி இல்லாத ஸ்தலங்களில் கொண்டு செல்லும் போது என்ன நடக்கும் தெரியுமா? மரணம் ஏற்படும். மற்றவர்களோட அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நேசிக்கணும் மற்றவர்களை. அயலோட நேசிக்காதவன் மனுஷன் அல்ல, வேதவசன அயலோட நேசிக்கணும். ஆனால் அவன் செய்கிற சகல விதமான தேவனுக்கு விரோதமான புறம்பாடான காரியத்திற்கு நீங்கள் பங்கு பெறக்கூடாது. அவன் செய்கிற அசுத்தமான காரியத்திற்கு உங்கள் கைகள் போகக்கூடாது. உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஓபனியும் பணியாசையும் அன்றைக்கு கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட தகப்பன் கேட்டான், அவனும் அன்றைக்கு செத்து விட்டான். அவனுடைய ஓபனி பெனியாசுடைய மனைவி அன்றைக்கு கர்ப்பம் தரித்து அவள் பிள்ளையை பெறுகிற நேரம். இந்த விஷயத்தை கேட்ட உடனே மிகவும் வேதனை கொண்டு அவள் அப்படியே குழந்தையை பெற்றுவிட்டு அப்படி செத்துட்டான். அப்போ அந்த மிட் வைஃப், அந்த டாக்டர், அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அந்த நர்ஸ் அம்மா எடுத்துட்டு குழந்தை எடுத்துட்டு பிள்ள சொல்லும் போது அந்த அம்மா உயிர் இல்லை, என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? இக்கபோத்துன்னு பேர் வைத்தான். God departed from Israel. தேவன் இஸ்ரவேலிலிருந்து அகன்று போனார். அது அர்த்தம், இஸ்ரவேல் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி, ஆலயத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி இப்போது சத்ருவின் கையில் இருக்கிறது. உங்கள் பரிசுத்தமான ஜீவியம், உங்கள் பாதிக்கற்ற வாழ்க்கை, உங்களுடைய நன்மைகள், உங்கள் ஆசீர்வாதங்கள் இப்பொழுது நீங்கள் மற்றவர்களோடு கூட வாழ்ந்தபடினால், அசுத்தமாக வாழ்ந்தபடினால் இப்போது சத்ருவின் கையில் இருக்கிறது. என்னது?
அந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள்? யுத்தத்தில் ஜெயித்தபடினால் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு அவர்கள் ஆலயத்துக்கு போனார். அவருடைய பெரிய ஆலயத்துல போய் அவருடைய தேவனாகிய தாகோன் கும்பதாக கொண்டு வைத்தார்கள். வைத்துட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தாகோன் என்ன செய்திருக்கிறார்? பெட்டி கும்பதாக எடுத்திருக்கிறார். இது கொஞ்ச நாள் பிறகு அந்த ஊர்ல பெரியதான ஒரு வியாதி எல்லாரும் போல ஒரு வியாதி இவர்கள் குடிச்சார. இந்த பெட்டி சாதாரணமான பெட்டியில் எது வச்சா நமக்கு தொந்தரவு தான் தொடர்ந்து என்ன செய்தாங்க? ஒரு கரவலான வண்டியில என்ன செய்த மாட்டு வண்டியில தான் அப்படியே இந்த பெட்டி என்ன செய்தது? யோசுவாவின் என்ன செய்தார்கள்? வெட்டி கொன்றார். அப்புறம் என்ன பண்ணாங்க? இந்த பெட்டியை சுமந்து கொண்டு எங்க போனாங்க தெரியுமா? அபிநாதாவின் வீட்டுல போனார்கள். அபிநாதாவின் வீட்டுல கிருஷா தராமல 20 வருஷம் பெட்டி இருந்தது. பின்பு சவுல் ராஜாவான பிறகு அவன் கிபியோன்ல தங்கி அவன் தேசத்தை ஆண்டபடியினால் அவன் பெட்டியை 20 வருஷத்துக்கு பிறகு அபிநாதாவின் வீட்டில இருந்து எடுத்துக்கொண்டு போய் கிபியோன்ல வைத்தான். அதான் 6 அதிகாரத்துல கிபியோன்ல இருந்து தாவீது எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு மேலாக யார் வீட்டில இருந்தது? அபிநாதாவின் வீட்டில இருந்தது. So he has more influence and more attachment towards the ark. அவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு வந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கீழே விட போது தாங்க போன போது என்ன நடந்தது? தொட்டார்கள், தொட்டான், செத்தான். யாரு? ஊசா, அபிநாதாவின் மகனாகிய ஊசா. பாருங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தரால் முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். முதலாவது ஆலயத்தில் வருவதற்கு, சபையில சேர்த்து கொள்ளப்படுவது, நீங்கள் சபையாக மாறுவதற்கு. இரண்டாவது, ஊழியம் செய்யப்படுவதற்கு நீங்கள் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஞானஸ்நானம் எடுப்பது முதலாவது லட்சியம், ஜெனரல் கால். ஆனால் ஒரு ஊழியக்காரனாக இன்றே உங்கள் பாஸ்டர் என்று உங்களுக்கு ஊழியத்தை செய்கிறாங்க, அவருக்கு ஒரு ஸ்பெசிபிக் கால் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் அழைப்பு. ஒருவேளை அபிநாதாவின் வீட்டுல பெட்டி இருந்திருக்கலாம் ஒரு டெம்பரரி டைமுக்காக. அதன் அர்த்தம் ஊழியக்காரோட வேலை அவன் செய்வதற்கு அவனுக்கு உரிமை கிடையாது. ஊழியக்காரோட வேலை செய்வதற்கு லேவி கோத்திரத்தை அன்றைக்கு தெரிந்து வைத்திருந்தால் அவர்கள் தான் செய்யணும். தாவீதோட முட்டாள்தனம் பாருங்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வர வேண்டியது யார்? லேவியர்கள், லேவி கோத்திரக்காரர்கள். அவர்கள் தான் தோளில் சுமந்து கொண்டு வர வேண்டும். அது சும்மா அப்படி சுமந்து கொண்டு வர முடியாது. ஜனங்கள் பார்க்கக்கூடாது. காரணம், அதி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அது. அது கம்பிகளினால் அதை மூடி மறைத்துக் கொண்டு போவார்கள். அப்பேற்பட்ட ஒரு பொருளை மாட்டு வண்டியில கொண்டு போகிறார் தாவீது. இரண்டாவது விஷயம் நடக்குது. காலம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மியூசிக். அதை வாசிக்கிறோம், நல்லா வாசிக்கிறோம். இருக்கிற துவாதி இசை கருவிகளை எல்லாவற்றையும் தாவீதுக்கு அன்ற செய்த வண்டி கும்பதாக வாசிக்கிறார். இப்ப சபைகள் எல்லாம் காலம் வருகிறார்கள். காலம் வருது. அவ ஆராதனை நடத்துறான், மிரள்றான், ஒண்ணுமே புரியல. சில மியூசிக் கான்செர்ட் வீடியோ எல்லாம் பார்க்கும். நான் கேள்வி பண்ணல, பரிகாசம் பண்ணல. கர்த்தர் இருக்கிறாரு கொஞ்சம் சோதிச்சிருந்தாங்க, அவ்வளவுதான் கேள்வி. இருக்கிற அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அவன் பாட்டு அந்த மாதிரி பாட்டுவான். பயங்கரமான ஃபெட் லைட், சீரியல் லைட், ஸ்டீரியோ லைட் எல்லாமே இருக்கு. ஆனா கர்த்தருடைய மகிமை இல்லை. காலை மிரளுகிறது. கீழே வந்து பாட்டை கேட்கறவனும் மிரண்டு தான் நிற்கிறான். இன்றைக்கு சபையே, நீங்கள் ஒரு காலத்திலே நினைக்க கூடாது ஆராதனை இப்படிதான் செலுத்த வேண்டும், எப்படியாவது ஆராதனை கர்த்தரை ஆராதிக்கணும். இல்ல, முடியாது.
எப்படி ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தாவே உங்கள் இதயத்தில் சொல்லித் தருவார், அந்த ஆராதனை பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும். எப்படியாவது வரலாம், எப்படியாவது ஆராதிக்கலாம் என்றல்ல ஆராதனை. ஆவியோடும் சத்தியத்தோடும் உண்மையோடும் மெய்யான பலத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்று சொல்லும்போது ஆலயத்தில் வந்து சும்மா நின்று அவங்க பாட்டு வர்றாங்க, நானும் கூட அந்த பாட்டு வரேன் இல்ல. ஒருவேளை மேல பாட்டுக்காரர் லீடு பண்ணாலும் நம்ம மனசுல அதை பாடணும். ஆண்டவரே என்னை நேசிக்கிறீர் என்று சொல்லும் போது அந்த அன்பை நாம் ருசித்து பார்த்து பாடணும். அவர் பரலோகத்துல கரெக்டா தான் போட்டு அவருக்கு நீ போவியா போக மாட்டேன். சில நேரத்தில் ஒரு முரட்டான மன சுபாவம், எவ்வளவு பாட்டு பாடலாம் அப்படிதான் இருக்க கர்த்தரை ஆராதிக்கலாம், வாய்ப்பு கரங்களை உயர்த்து கர்த்தரை ஆராதிப்போம். நீ பேச இந்த கல்லுகள் பேசு கருத்துக்கு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம நிற்க உயிரோட நிற்கணும், அவர் சமூகத்தில் பெருசாக கட்டணும், விளையாடணும், பெரிய பங்கு குலைக்கணும். அவர் சமூகத்தில் உண்மையாக இருந்தால் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சபையில் ஆராதனை பண்ணுற, கீபோர்டை வாசிக்கிற, அது பண்ணுற, இது பண்ணுறேன்னு சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் வசனத்தை வாசித்தார். ரெண்டு பேர்கள் வந்தார்கள் தேவாலயத்தில். ஒருவன் என்ன சொன்னான், பரிசியன், நான் இவனை போல் அல்ல, நான் மற்ற வேசிக்காரரை போல் அல்ல, நான் பரிதாங்க வாங்க போற வாங்குறவரை போல் அல்ல, நான் அவர்களை போல் அல்ல, இவர்களை போல் அல்ல. சில நேரத்தில் சில கிறிஸ்தவங்களுக்கு நான் அவன் போல் இல்லை, இவன் போல் இல்லை, கர்த்தர் என்ன ரசித்தார், நான் பரலோகம் போயிடுவேன், போக மாட்டேன். தாழ்மையும் மன உருக்கமும் தேவ சமூகத்தில் கண்ணீரும் ஜபம் இல்லாமல் ஒரு காலத்தில் அந்த ராஜ்யத்தில் பார்க்கவும் முடியாது, எட்டி கூட பார்க்க முடியாது. அந்த பணக்கார மனுஷனாவது லாசர் ஆபிரகாமுடைய மடியிலாவது பார்த்தா நீங்க அது கூட பார்க்க மாட்டீங்க. அவ்வளவு சுலபம் இல்லை அங்க ராஜ்யத்தில் போவது. பவுல் சொல்லுகிறார், பிரசங்கிக்கிற நானே ஆகாதவன் ஆய் போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என்னை ஒடுக்குகிறேன். எது ஆகாதவள் போகக்கூடாது, பரலோக ராஜ்யம். அழைக்கப்பட்டவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த போது தாவீது பெட்டிக்கு முன்பதாக நடனமாடினான். அதுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது, என்ன என்று தெரியுமா? இந்த பெட்டியை அவர்கள் ஓபேதேதோவின் வீட்டில் கொண்டு வைத்தார்கள். இந்த ஓபேதேதோம் யார்? அவன் யூதனே கிடையாது. ஹி இஸ் நாட் ஃப்ரம் இஸ்ரேலை, இஸ் எ கிட்டாய்ட், கித்தியன். காத் தேசத்திலிருந்து வந்தவன் தான் கித்தியன். பெலிஸ்திய தேசத்தில் ஒரு பகுதி தான் காத்து தேசம். அந்த தேசத்தில் இருக்கிற இந்த அபிநாதவன் வீட்டில் கொண்டு வைத்தார்கள். எனக்கு இப்போதும் கன்ஃபியூஷன் தான், எதுக்காக கர்த்தர் 3 மாச காலம் அபிநாதவன் வீட்டில், ஓபேதோதவன் வீட்டில் இருந்தபோது கர்த்தர் ஓபேதோதமை ஆசீர்வதித்தார் என்று வசனம் இருக்கிறது. நான் யோசிக்கும் போது கர்த்த சமூகத்தில் ஆண்டவரே ஏறக்குற 60 வருஷத்துக்கு மேல பாரம்பரியம் சொல்லுவதற்கு, நல்லாக சொல்லுவதற்கு ஓபேதோதவன் அபிநாதவன் வீட்டில் அபிநாதாவுக்கு எல்லாம் இருக்கிறது. அவனுடைய மகன் ஊசா பெட்டியை தொட்டபோது அவனை நீங்க அடித்தீர்கள். ஆனால் வெறும் 3 மாத காலம் ஓபேதோதவன் வீட்டில் இருந்தபோது அவனை நீ ஆசீர்வதிக்கு காரணம் என்ன என்று கர்த்த சமூகத்தில் கேட்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை என் இதயத்தில் சொன்னார். ஒரு யோசனை தான், அவன் அந்த பெட்டியை ஏற்றுக்கொள்ளும் போது பயபக்தியோடு ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. என்ன சரித்திரம் தெரியுமா? அவன் பிற்காலத்தில் அவனுடைய தகப்பன்மார்கள் ஆராதித்த தாகோன் முழங்குப்புற விழுந்த பெட்டி இது.
அவருடைய பட்டணத்தின் மக்கள் முழுவதுமாக வியாதியினால் பிடிபட்ட இந்த பெட்டியின் முகாந்திரம் வியாதியினால் அனுபவப்பட்ட பெட்டி இது. அப்போ இந்த பெட்டி என் வீட்டில் வரும்போது பார்க்கணும், ஓபேதேது கண்ணெல்லாம் பார்க்குறான், ஊசா தொட்டபோது கர்த்தர் அடித்தார், இந்த மூன்று விஷயங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாம் கர்த்தர் ஓபேதேதுவன் கண்ணு கும்பதாக இருக்கும்போது பெட்டி வந்தபோது ஓபேதேது பயபக்தியோடு ஏற்றுக்கொண்டான். முறுமுறுக்கலை, பெட்டி வேண்டான்னு சொல்லலை, இது ஆபத்துக்கான பெட்டின்னு தாவீது சொன்னது போல இவன் சொல்லவே இல்லை, பயபக்தியோடு ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் மூன்று மாதத்துக்குள்ளே ஓபேதேதுவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்குறோம். தாவிதுக்கே ஒரு பெரிய துக்கம் வந்தது, இன்னும் போனால் ஓபேதேது நம்மளை விலை பெரிய ஆளாகிட்டு வருவான், நான் தூக்கிட்டு தான் பெட்டியை. ரெண்டு நாளாகமும் புஸ்தகம், ரெண்டு நாளாகமும் சாரி மன்னிக்கணும், ஒன்று நாளாகமும் மூன்று 13 அதிகாரம். அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். இங்க இப்பதான் தாவீதுக்கு புரியுத ஐடியா வருது, என்ன தெரியுமா, முறையான முறையில் எடுத்துட்டு வராதனால ஆசீர்வாதம் இப்ப யாருக்கு போகுது, ஏதோ ஒரு ஆளுக்கு போகுது, சொந்த வீட்டுக்காரன் கூட கிடையாது, அந்நியன் ஒருவனுக்கு போகுது. நஷ்டம் இங்கே தான், உயிர் நஷ்டம் இங்கே தான், உயிர் சேதம் இங்கே தான், அவன் செத்து போவான்னு தாவீது அவன் வீட்டில் கொண்டு வச்சான், அவன் பார்த்தா நம்ம தாவீதை விட டபுள் ஆசீர்வதிக்கப்படுறான். இங்கே பார்க்கும்போது தாவீதுக்கு வயிற்றுச்சல், இப்போ தான் யோசனை வருது, நான் பண்ணது தப்பு, ப்ரொசீஜர் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய வழிபாடு தப்பு, இசைக்கருவிகளை ஆண்டவரை பிரீதிப்படுத்தலாம் என்று நினைத்தது தப்பு, மேடலை கடந்து பாட்டு பாடி குதிக்கலாம் என்று நினைத்தது தப்பு. இப்போது தான் அவனுக்குள்ள ஒரு நினைவு வருகிறது, லேவியர்கள் அல்லாமல் ஒருவனும் பெட்டியை சுமக்கக்கூடாது. காரணம் ஏன் லேவியர்களை இப்போது அவருக்கு யோசனை வருது தெரியுமா, லேவியர்கள் கொஞ்சம் நாட்களுக்கு பின்பதாக இந்த பெட்டியை தியாசரிய ஆலயத்திலிருந்து கொஞ்சம் தள்ளப்பட்டார்கள், கொஞ்சம் தள்ளப்பட்டார், ஒதுக்கப்பட்டார்கள். மறுபடியும் தள்ளப்பட்ட அதே தம்முடைய ஜனத்தை மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் கொண்டு வந்தார். என்ன செய்தார்கள் வாசிக்கலாம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:12. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேதேதோவின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேதேதோவின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இப்போதான் மகிழ்ச்சி வந்தது, எப்போ வந்த போது, என்ன நடந்த போது, ஓபேதேதோவின் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட போது. காரணம் அந்நியனுக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நமக்கெல்லாம் நல்லதுனே, இதுதான் நம்மளுடைய சகோதரன் ஆசீர்வதிக்கப்பட்ட காட்டிலும் நமக்கு தான் ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவரை அவனே ஆசீர்வதிக்க பார்க்க என்ன ஆசீர், அவனுக்கு ஒரு கார், ஆண்டவர் எனக்கு 2 அவனுக்கு ஒரு பெரிய வீடா, எனக்கு அதை பேரிலும் பெரிய வீடு. அப்படியெல்லாம் இங்கே இருக்கிற வசனம், அவன் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது, காரணம் மறுபடியும் தொலைந்து போன நன்மையை கிடைக்குவதற்கு பெட்டியை சுமந்து கொண்டு வந்த போது தாவீது உதயத்தில் ஒரு சந்தோஷம், இக்கபோத் என்ற பேரை கர்த்தம் கர்த்தர் இஸ்ரவேலை விட்டு விலகினார் என்று. ஆனால் மறுபடியும் அதே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வருகிறார் என்று சந்தோஷம் தாவீதுக்கு. ஹல்லேலூயா. பாருங்கள், கீழே வாசிங்க, வாசிங்க கீழே வாசிங்க, 14 வசனத்தை வாசிங்க. தாவீது சணல்நூல் ஈபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நடனமாடினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்காள துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். ஆமென். அவமதித்தவளுக்கு என்ன நடந்தது, 23 வசனம். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இருந்தது. பெட்டியை ஓபேதேதோவின் வீட்டில இருந்து சுமந்து கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு வருகிற நேரத்தில் தாவீது ராஜா என்ன பண்ணார், மிகவும் சந்தோஷமானார். வசனம் சொல்லுறது, அவர் வஸ்திரத்தை கழட்டி தேவனுக்கு கும்பதாக நடனம் ஆடினார்கள். நம்ம எல்லாம் யோசிப்போம், சர்ச்சில் துணி கட்டி நல்லா ஆடலாம் இல்லை, தாவீது ஆடின அப்ப நாங்கள் என் கட்ட ஆடக்கூடாது. அது அர்த்தம் தாவீது இன்னும் உள்ள போடலன்னு இல்லை, உள்ளே போட்டிருந்தார் வஸ்திரம், அதுக்கு மேலே போட்டிருந்த ராஜரிக வஸ்திரத்தை கழட்டினான்.
ராஜாதி ராஜா முன்னே செல்லும்போது அவருக்கும் பாத இருக்க அந்த பூமியின் ராஜா என்ன, அதான் அர்த்தம். கழட்டினான் அவனுடைய வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை, நடனமாடி கர்த்தரை தேவனை துதித்தான் என்று பார்க்கிறோம். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து ராஜா தாவீது நகரமாகிய தேசத்தில் கடந்து வரும்போது மனைவியாகிய சவுலின் மகளாகிய தாவீதின் மனைவியாக மீகாள் என்ன செய்தாள், மிகவும் மனசில் என்ன செய்தாள், அவமதித்தாள். இந்தா ஒரு ராஜா இருக்கிறான், இவ்வளையெல்லாம் ஆராதிக்கலாமா, நம்ம பல நேரத்தில் சபையில் இருக்கிறோமே, இந்த பசங்களை என்ன செய்கிறாங்க, சே ஊழக்கார இந்த மாதிரி வைக்கலாமா பண்ணலாமா, அவரு சே அவமதிக்கிறோம் இல்லையா, அநேக நேரத்தில் மனசில் அவமதிக்கிறோம் இல்லை, ஆறாத நேரத்தில் அவமதிக்கிறோம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையாக சபைக்கு போகணுமா அவமதிக்கிறோம் இல்லை, ஒரு கூட்டு ஆராதனை நாடு மற்ற நடு நடு நாட்களில் ஆராதனை வருகிறது, ஏதோ ஒரு கூட்டம் வருகிறது, ஐயோ இப்போ தான் இந்த ஆளுக்கு நேரம் வைக்கிறதோ கூட்டம் வைக்கிறதுக்கு நேரம் கிடச்சதோ தானே ஜாய். ரொம்ப சீரியஸாக பார்க்குறீங்க, இப்போ தான் அவருக்கு கூட்டம் வைக்கிறதுக்கு நேரம் கிடச்சதோ, நாங்கள் பிஸியாக இருக்கிறவருக்கு தெரியாதா தானே, நீங்கள் அவமதித்தால் 23 வசனத்தின் பிரகாரம் அவள் சாகிற வரைக்கும் பிள்ளைகளே இல்லை, அதன் அர்த்தம் அவள் கனி கொடுக்கல, அப்படியே செத்து போனான். இஸ்ரவேலில் ஒருவள் ஒருத்தி கனி கொடுக்காமல் போனாள் என்று சொன்னாள், அதை விட பெரிய அவமானமே கிடையாது, அந்த அளவுக்கு அவளை அவமானமாக பேசுவார்கள், காரணம் அவளை வைத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் ராகேல் வந்து யாக்கோபு இடத்துல சொன்னி, எனக்கு ஒரு குழந்தைய தா, எனக்கு ஒரு குழந்தைய தா, அதனால தான் ரெபேக்காலும் சொன்ன, எனக்கு ஒரு குழந்தைய கூடு, எனக்கு ஒரு குழந்தைய கூடு. தேவ சமூகத்தில் வரும்போது தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஆவியோடு உண்மையோடு உத்தமத்தோடு ஆராதிக்கும் போது அதுக்கேற்ற பலன்களை நாம் அடைகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் காணப்படுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது, கர்த்தர் எனக்கு பணத்தை தருவார் என்று சொல்லி ஆராதிக்கக்கூடாது, கர்த்தர் எனக்கு காரை தருவார்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது, கர்த்தர் என்னை சூப்பராக மாற்றுவார்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது, கர்த்தரன் கடன் மாற்ற கடனை மாற்றுவார் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது. நீ கர்த்தரை உண்மையாக ஆராதி, தேவையானதை அவர் தருவார். சங்கீதக்காரன் அப்படி தான் சொல்கிறான், நன்மையும் கிருபையும் தொடரும், எதிர்கால கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே, நன்மைக்கும் கிருபைக்கும் எதிர்பார்த்து கர்த்தருக்கு பின்னதாக போகக்கூடாது. ஒரு கம்பெனிக்காரங்கிட்ட இன்டர்வியூக்கு போகும்போது கம்பெனிக்காரன் கேட்பான், வை டிட் யூ சூஸ் திஸ் வை டிட் யூ சூஸ் திஸ் கம்பெனி, நான் போனதில்லை எங்கள் அண்ணன் சொன்னதை கதை கேட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன், வை டிட் யூ கம் ஃபார் திஸ் கம்பெனி, எதுக்கு பழைய வேலையை விட்டு இந்த வேலைக்கு வந்தேன், போனவன் சொல்லுவான் நான் அந்த வேலையில் வேலை சம்பளம் கம்மி, இந்த வேலையில் சம்பளம் அதிகனால தான் இங்கே வந்தேன், அவனா சொல்லுவான், சொல்லுவாங்களா சிஸ்டர், ஏன் சொல்ல மாட்டாங்க, காரணம் அவங்களுக்கு தெரியும் நீ பணத்துக்கு தான் வந்த, அப்போ நீ வேலை செய்ய மாட்டேன் போ வெளியே. கம்பெனிக்காரனுக்கு தானே அவனுடைய பெனிஃபிட், கம்பெனி வளரணும்னு ஆசை. தேவனாகிய கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது அவரை சத்தியத்தோடும் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க. 3 எபிரேய புருஷர்கள் பெரியதான பாபிலோன் தேசத்தில், மிகவும் பெரியதான பாபிலோன் தேசத்தில் நேபுகாத்நேசர் ராஜா பயங்கரமான ஒரு விக்கிரகத்தை செய்தான். எப்படியாக கட்டளையிட்டான், யாரெல்லாம் இந்த விக்கிரகத்தை ஆராதிக்காதவர்கள் அவர்கள் நிச்சயமாக சாவார்கள் என்று சொல்லி. இவர்கள் ஆராதிக்காமல் போயிருந்தபடினால ராஜா கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா நீங்கள் ஆராதிக்கல, மியூசிக் கம்மியா, அங்கேயே மியூசிக் நல்லா அடியுங்கடா மியூசிக், அப்புறம் இதை மாதிரி இவங்க அசைஞ்சது. அப்புறம் இவங்களுடைய வார்த்தை இருக்குது, ராஜாவே நீ உண்டாக்கின இந்த விக்கிரகத்தை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், எங்கள் கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் அவரே தான் நாங்கள் ஆராதிப்போம். If my God delivers me or does not deliver me, that is not an important matter for me. I will worship the Lord with my purity. கர்த்தர் என்னை கடனிலிருந்து விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், கர்த்தர் எனக்கு காரை தந்தாலும் காரை தராமல் போனாலும், கர்த்தர் எனக்கு வீடு தந்தாலும் வீடு தராமல் போனாலும், கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கிறவன் நான் காணப்படுவேன். நிச்சயமாக ஆலையிலேயே சொன்ன உங்கள் சகோதரியை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், காரணம் நீங்கள் வாயை திறந்து உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொன்னது. காரணம் எத்தனை பேர் ஏன் சொல்லலன்னு தெரியுமா, அவங்களுக்கு ஏதோ கத்தியில் குத்துற மாதிரி இருக்கு, சிலவங்க நினைப்பாங்க எனக்கு பேசலை பக்கத்தில் இருக்கிறவங்க பேசலை, இல்லை அவங்களுக்கு பேசலை உங்களுக்கு தான் பேசலை.
நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி என்று தெரியுமா? ஆவிக்கேற்ற நிலைமையில் ஆசீர்வதிக்கப்படும் போது தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் ஷால் நாட் லாஸ்ட். இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு போகும். ஒரு காலத்தில் ஆண்ட்ராய்டு என்ற ஒரு ஃபோன் வந்தது, இப்போது இருக்குது ஆண்ட்ராய்டு. அப்போ 2.0 என்று சொல்லி ஒரு வெர்ஷன், அதுதான் ஃபஸ்ட் ஆண்ட்ராய்டு. எல்லோரும் வாங்கினவங்க பயங்கரமாக வாங்கினாங்க, பயங்கரமாக யூஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு அடுத்த ஒரு அப்டேஷன் வெர்ஷன் வந்தது. போக 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 அப்டேட் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜெல்லி மீன் வந்தது, கிட்கேட் வந்தது, அப்புறம் ஏதோ வந்தது. ஓரி எப்போ இருக்கு தெரியாது. நம்ம அதே முதல்ல வந்த ஃபோன் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையே? அது அப்டேட் ஆகும்போது நம்மளும் மாறிட்டே இருக்கிறோம். காசை கொடுத்து புதுட்டு வாங்கி புதுசு வாங்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? ஐஃபோன் இவ்வளோ இருந்தது, அப்புறம் இப்போ இவ்வளோ ஆகுது, அப்புறம் இவ்வளோ ஆகுது, இப்போ இவ்வளோலாம் வருது. ஃபீச்சர்ஸ் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் சைஸ் தான் மாத்திரம். வாங்காமல் இருக்கல. அப்போ அது அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பொருள் நீங்கள் ஒன்று வாங்குறது நிரந்தரம் இல்லை என்று அர்த்தம். ஒரு ஃபோன் வாங்குறீங்க, நிரந்தரமாக யூஸ் பண்ணுறது இல்லை, மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்க. யூ ஆர் நெவர் எவர் சாட்டிஸ்ஃபைடு வித் ஒன் திங். அப்படி இருக்கும்போது கர்த்தர் கேட்குறார், நீ ஒரு உலகத்தின் பொருளுக்கு இந்த மாதிரி ஆசைப்படும் போது எனக்கு எந்த என் மேலே எவ்வளவாக ஆசைப்பட வேண்டும், எந்த அளவுக்கு என்னை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்காக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணும்போது கர்த்தர் சமூகத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறீங்க. சிலவங்களுக்கு இருக்கிற பிரசங்கம் அந்த அதே பழைய பிரசங்கம் தான், 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அதே பிரசங்கம் தான். கொஞ்சம் இவாஞ்சலிஸ்ட்டுங்கள் இருக்கிறாங்க, அந்த இவாஞ்சலிஸ்ட்டுக்கு 6 பிரசங்கம் இருக்கும். 6 பிரசங்கத்தை ஒவ்வொரு சபையில் 6 சபையில் பேசுவார், மறுபடியும் அதே ரிப்பீட்டட் தான். அடுத்த வருஷம் கூப்பிடும், அதே தான் பேசுவார். எங்கே வேத வசனத்தை வாசிக்கிறது? எங்கே கர்த்த சமூகத்தில் எவ்வளோ நேரம் அழுது ஜெபிக்கம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் மணி நேரங்கள் செலவு பண்ணுறீங்க கர்த்த சமூகத்தில்? எங்கே உங்கள் கண்ணீரின் ஜபம்? எங்கே உங்கள் கூக்குறுதல்? இயேசு சீஷர்களை பார்த்து இப்படியாக கேட்டார், கெத்செமனே தோட்டத்தில் 1 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் வந்த ஒன்றும் நடக்காது, சத்தியமாக சொல்கிறேன். ஆவிக்கேற்ற பக்தி விருத்தி ஏற்படவே ஏற்படாது. ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கொஞ்ச நேரம் ராபா ரீபான அகாமான் அதூரா லாபா சொல்லிட்டு போனால் ஒன்றும் நடக்காது. தனிப்பட்ட அறையில் கர்த்த சமூகத்தில் கதறி அழுங்க. பிள்ளைகளை நினைத்து கதறி அழுங்க, புருஷனை நினைத்து கதறி அழுங்க, மனைவியை நினைத்து கதறி அழுங்க, பிள்ளைகள் ஆலயத்தை நினைத்து, ஊழியத்தை நினைத்து, தேசத்தை நினைத்து கதறி அழுங்க. நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பும் போதே அந்நியன் கையில் நம்முடைய ஆசீர்வாதங்களை போக விடாதீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக நினைத்தார்கள், எரேமியாவின் காலத்தில், நாங்கள் எருசலேமில் தங்கி கொண்டிருக்கிறோம், தேவனுடைய ஆலயம் எருசலேமில் இருக்கிறது, சத்ரு எங்களை ஒன்றும் செய்ய மாட்டான். எரேமியா சொன்னார் இப்படி வார்த்தை, ஷீலோவில் நடந்தது ஞாபகம் இருக்குதா? BC 722 அசீரியர்கள் அந்த தேசத்தை வந்து இஸ்ரவேலை முற்றிலுமாய், வடக்கு தேசமான இஸ்ரவேலை முற்றிலுமாய் நாசம் பண்ணினார்கள். அதே அனுபவம் வரப்போகிறது என்று சொன்னார். இல்லை இல்லை, நடக்காது, ஆலயம் இருக்கிறதைக்க. கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அதே நடந்தது. பாபிலோன்றது பெரிய கூட்டம் வந்தது, இஸ்ரவேலை வாரி கொண்டு போனார்கள். இஸ்ரவேலை, யூதாவை, எருசலேமை அவர் சாம்பலாக மாற்றினார்கள். பயம் இல்லாத இடத்துல மகா பயங்கரத்தை உண்டு பண்ணுகிறதான் நம்முடைய தேவன். கிறிஸ்துவை குறித்து ஒரு பயம் வேணும், ஆலயத்தை குறித்து தான் ஒரு பயம் வேணும், ஆராதனையை குறித்து தானே பயம் வேணும், ஊழியக்காரர்களை குறித்து தான் ஒரு பயம் வேணும், உங்கள் பிள்ளைகளை குறித்து தானே பயம் வேணும். என்ன பயம்? ஆண்டவரே, அவர்கள் சரியான பாதைகளில் நடக்கிறார்களா? என் தேவ பக்தியில் அவர்கள் ஜீவிக்கிறார்களா? ஒழுங்கின்மையான வழிகளில் நடக்கிறார்களா? இப்போது பலவிதமான ஒருங்கிணை சேர்க்கை என்று சொல்கிற ஒரு விசேஷமான பிசாசு இப்போ சுற்றி கொண்டிருக்கிற தேசம் முழுவதுமாய், இந்திய உலகம் முழுவதுமாய், என் மகன் அந்த மாதிரி போகிறானா, என் மகள் அதை மாதிரி போகிறாளா, எத்தனை ஊழிய எத்தனை பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி எச்சரிப்புண்டு? நான் இப்போது ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் வருகிற நாட்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கிறது, என்ன நான் செய்வேன்? கர்த்தர் சமூகத்தில் கதறி அறுகிறேன் ஒவ்வொரு நேரத்திலே.
எங்கள் ஜீவியத்தை கர்த்தர்கரில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் பொருட்கள் நாள் வருகிறதில்ல, ஆசீர்வாதம் அவரை உண்மையாக தேடும்போது நிச்சயமாய் நம்மளை பின்தொடர்கிறது. ஆகூர் இப்படியாக செபித்தான், ஆண்டவரை அதிகமாய் கிடைத்து உம்மை நான் மறந்து விடாதபடிக்கு, குறைவாய் கிடைத்து உம்மை நான் தூஷிக்காமல் இருக்கும்படியாக கர்த்தாவ் அன்றன்றேக்குள்ள படியான ஆகாரத்தை தந்து என்னை போஷித்தருளும். ஆமே. இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும்போது நமக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி ஆகும் என்று யோசிக்கும் போதுதான், இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆராதிக்க கூடாது. இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு விக்கிரகம் அல்ல. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே பரிசுத்தாவியருடைய சக்கீனா மகிமை இறங்கும், காரணம் அதன் மேலே கிருபாசனம் இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் மேலே இறங்கும் போது வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் என்ன செய்வான், ஊழியத்தை செய்ய அதுக்காக போவான். இப்போ முதலாவது என்ன செய்யணும், இவருக்கென்று ஒரு பலியை செலுத்தணும், இவருக்கென்று ஒரு பாவ நிவாரண பலியை செலுத்தணும். ஏன் அந்த மாதிரி கட்டளை வந்தது என்று பார்க்கும்போது ஆரோனுடைய பிள்ளைகளாகிய நாதாபும் அபிபுவும் அந்நிய அக்னியை தேவாலயத்தில் கொண்டு வந்து செய்தபடினால் தேசம் ஆலயமானதை தீட்டுப்பட செய்தபடினால் கர்த்தர் சொன்னார் 16 லேவியராகமும் 16 வருஷத்தில் எல்லா முறையும் ஆர்வன் உள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது. பரிதி பரிசுத்த ஸ்தலத்தில் ஆர்வன் வர வேண்டிய அவசியம் கிடையாது. வருஷத்தில் ஒரு முறை வந்தால் மாத்திரம் போதும். அப்போது வரும்போது மிகவும் பயபக்தியோடு ஆரான் வரணும். ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும், தேவ சக்கின மகிமை அந்த அந்த இந்த உடன் கிருபாசனத்தின் மேலே இருக்கும்போது இந்த தண்ணீரை அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டும். முதலாவது அவனுடைய பாவத்திற்கா, ரெண்டாவது ஆடு வெட்டப்படுகிறது அந்த ஆடு எதற்காக வெட்டப்படுகிறது, தேசத்தினுடைய பாவத்திற்கா, அதுதான் கிருபாசனம். இன்றைக்கு பார்க்கும் அந்த கிருபாசனத்தையும் தேவனையும் பார்த்து ஒப்பிட்டு அந்த உடன்படிக்கையை பார்க்கும் நமக்கு இயேசுவுக்காக ஒப்பிடலாம். அந்த இயேசுதான் நமக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நம்மையும் கொண்டு சேர்க்கிற அந்த தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பிரதான ஆசாரியனாக நடுவிலே நமக்கு நடுவே நிற்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய வேண்டுதல்களையும் அவர் தேவனாகிய பிதாவின் கர்த்தரிடத்தில் அவர் என்ன செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். எபிரேயனாகியன் இப்படியாக சொல்லுகிறான், பூமியில் இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் எழும்பி நிற்கிறார்கள், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதன் அர்த்தம் பூமியில் உள்ள ஆசாரியர்களுடைய வேலைகள் முடியவில்லை, அவருடைய வேலை முடிந்தது என்ற அர்த்தம். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பிரதான ஆசாரியனாகிய மல்கிசதேக்கு ஒப்பிட்டு இயேசுவை கொண்டு வருகிறார்கள். இந்த மல்கிசதேக்குன்னு சொல்லும்போது யூதன் கிடையாது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிடையாது, ஆனால் வசனம் சொல்கிற சாலேமின் ராஜா என்று சொல்கிறார்கள். சாலேமின் பிரதான ஆசாரியனாகிய மல்கிசதேக், சாலேம் 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 என்று சொல்லும்போது உருசலேம் என்று வரும், உருசலேம் தான் ஜெருசலேம் என்று வரும். ஹல்லேலூயா. அந்த ஜெருசலேமின் பிரதான ஆசாரியன் தான் இயேசு கிறிஸ்து, அதே சாலேமின் ஆசாரி ராஜா தான் இயேசு கிறிஸ்து, எருசலேமின் ராஜா தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருக்கு தான் ஆபிரகாம் என்ன செய்தான், அவன் தனக்கு இருந்த சகலத்திலிருந்தும் அவனுக்கு தசபாகத்தை செலுத்தினான். நான்கு பேர்களை குறித்து பார்த்தோம், நான்கு பேர்களை குறித்து பார்த்தோம். முதலாவது ஊசா, ரெண்டாவது ஏலியின் பிள்ளைகள், மூன்றாவது தாவீது, நான்காவது மீகல், ஐந்தாவது ஓபேதேதோம். தாவீதும் ஓபேதேதோவும் கர்த்த சமூகத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டபடினாலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். தாவீதின் ராஜ்யபாரத்தை கர்த்தர் நித்தியமாக மாற்றினார். அதே வரலாறுல தாவீதின் குமரனாக இயேசு கிறிஸ்துவும் பிறந்து நித்தியத்திற்கும் சதா காலத்திற்கும் ஜீவனோட ராஜாவாக இருக்கிறார். இப்போதும் ஓபேதேதோமோ 3 ஆசீர்வதிக்கப்பட்டார். வசனம் சொல்கிற 4 வாசிக்கும் போது ஓபேதேதோமின் பிள்ளைகள் ஆலயத்தை பாதுகாக்கிறவர்களாய் மாறினார்கள், இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களாய் மாறினார்கள், ஆலயத்தின் பொருட்களை பாதுகாக்கிறவர்களாய் மாறினார்கள். யார், அந்நியனை ஒருவன் கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வந்தார். பாருங்க, மீகள், ஏலியின் பிள்ளைகள், அபிநாதாவ், 3 தேவனுடைய சமூகத்திலிருந்து கீழே விழுந்து ஆசீர்வாதம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். எதற்காக தெரியுமா,
கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்தபடினால், கர்த்தருக்கு விரோதமாய் பேசினபடினாலே, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய முறையில் ஆராதிக்காமல் போனபடினாலே தேவனுடைய தண்டனை வந்து என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற தகுந்தது போல நாம் ஜீவிப்போம் என்று மாத்திரமே அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். டோன்ட் திங்க் பிளெஸ்ஸிங் இஸ் ஃபார் எவர்லாஸ்டிங். அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும், அவருடைய பாதத்திலிருந்து ஓயாமல் இருக்கணும், எப்போதும் அவருடைய பாதத்தை பிடிக்கிறவர்களாக காணப்படணும். ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் தாழ்த்துகிறேன், எனக்கு பெருமை வேண்டாம், எனக்குள்ளே அகங்காரம் வேண்டாம், எங்கள் சபை அப்படி இருக்குது, எங்கள் சபை இப்படி இருக்குன்ற அகங்காரம் வேண்டாம், எங்கள் சபையை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் ஊழியர்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று தாழ்த்தி கர்த்த சமூகத்தில் கண்ணீரின் ஜெபம் வேவே சபைகளுக்கு இந்த நாட்களில். உங்கள் ஊழியக்காரனை குறித்து எந்த அளவுக்கு பயமும் ஜெபமும் உண்டு உங்களுக்கு? ஹவு மெனி டைம்ஸ் how long you spend for your in prayer time? அதில் விசேஷமாக உங்கள் ஊழியக்காரனுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு ஊழியக்காரர் சபையை நடத்தும் போது நிற்பது சாதாரணமான காரியம் அல்ல. அவருக்கு விரோதமாக உங்களுக்காக ஜபிக்கும் போது அவருக்கு நீங்கள் ஜபிக்க உங்களுக்கு மேலே பிசாசு அவரை தாக்கும், அவரை பலவீனப்படுத்தும்படி அங்கே போகும். ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரனை பலப்படுத்தும், அவரை நீ உறுதிப்படுத்தும், அவருக்கு சரீரத்தில் வியாதியை கொண்டு வராதிரும், க்ஷேமமாய் வைத்துக் கொள்ளும், கர்த்த சமூகத்தில் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க கர்த்தாவை அவரை மாற்றும் என்று ஜெபம் பண்ணணும். சபையுடைய கடமை அதே. வசனம் சொல்கிறது, மெய்ப்பன் வெட்டப்படும் போது ஆடுகள் சிதறடிக்கப்படும். இன்றைக்கு ஒரே கேள்வி நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கொள்ளாதீங்க, உங்கள் ஊழியக்காரன் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்ட என்ன ஆகும் இந்த சபையோட நிலைமை? யார் எடுத்துப்பார்? Who will take the next leadership? தானே பிரதர், இஃப் பாஸ்டர் அருள் இஸ் நோ மோர் இன் திஸ் வேர்ல்ட், வாட் வில் ஹேப்பன் டு த மினிஸ்ட்ரி? தப்பா எடுத்துக்கொள்ளது, உங்களை எச்சரிக்கிறேன். அவருக்காக ஜெபிக்கணும் ஆண்டவர். சமூகத்தில் எங்கள் ஊழியக்காரனை பலப்படுத்த ஆண்டவரே, காரணம் அவர் உங்களுக்காக ஜெபிக்கணும், நீங்கள் அவருக்காக ஏன் ஜெபிக்கக்கூடாது? கூப்பிட்டதுக்கெல்லாம் வரணும் ஊழியக்காரர், ஆனால் ஊழியக்காரரை விசாரிப்பது கிடையவே கிடையாது. ஏன் எங்கள் என்ன ஃபோன் பண்ணி ஆண்டவர் அவர் விசாரிக்கல, நான் வியாதியாக இருந்தேன், ஏன் அவர் என்ன கூப்பிடல? சண்டை போடுறீங்கள, கோபப்படுறீங்கள, முறுமுறுக்கிறீங்கள, எத்தனை தடவை அவர் வீட்டில் கஞ்சி இருக்குதா, கூழ் இருக்குதா, சாப்பிட்றாரா, தூங்குறாரா, நடக்கிறாரா, ஒழுங்காக இருக்கிறாரா, பலனாக இருக்கிறாரா விசாரிச்சிருக்கிறீங்க? முதல்ல கர்த்தர் சொன்ன அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்க. சரி, வேண்டாம் ஊழியக்காரன் வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற சொந்த சகோதரன், சபையில் இருக்கிற கூட்டு சகோதரன், அதுவும் போகட்டும், புருஷன் மனைவி, மனைவிக்கு வியாதியாக இருந்தால் புருஷன் போய் நீ ஹாஸ்பிட்டலில் போகணும்னு சொல்லி அவர் போவார், புருஷன் வியாதியாக இருந்தால் மனைவி சொல்ல நீ ஹாஸ்பிட்டலில் போகணும். உங்களுக்குள்ளே அன்பு இல்லை, குடும்பத்துக்குள்ளே இல்லை தேவ அன்பு, எப்படி போவீங்க பரலோகம்? ஊழியம் துவங்க வேண்டியது குடும்பத்துக்குள்ளே, பின்பு உலகம் எங்கிலும் நீங்கள் சகலத்துக்கும் சாட்சியாக மாறுங்க. நோ ப்ராப்ளம். இஃப் யூ டு நாட் நோ டு பில்ட் யுவர் ஓன் ஹவுஸ், ஹவ் வில் யூ பில்ட் அதர்ஸ் ஹவுஸ்? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், இருக்கிறதெல்லாம் புத்தி இல்லாததான் வீட்டில், இருக்கிற சமாதானத்தை புருஷன் சந்தோஷத்தோட வேலை முடிச்சு வீட்டில் வந்தால் ஏதாவது சொல்லி பயங்கரமான குழப்பம். இன்றைக்கி பணத்தை கொடுத்தா ஷாப்பிங் பண்ண ஊரை சுற்றிட்டு வந்தால் சந்தோஷம், இல்லைனா கோபம். அப்படி இருக்கக்கூடாது லைஃப் ஸ்டைல். தேவனுக்கேற்ற பயபக்தி ச வீட்டுக்குள்ளே இருக்கணும். முதல்ல பணம் இருக்குதோ பொருள் இருக்கிறதுன்றல்ல, ஜபம் இருக்குதான்னு பாருங்கள் வீட்டில், ஆராதனை இருக்குதான்னு பாருங்கள், ராத்திரி நேரத்தில் குடும்ப ஜபம் இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுகளுக்குள்ளே. நாங்கள் இருக்கிறோம்,
அஞ்சு பேர் இருக்கும், அஞ்சு பேர் ராத்திரி நேரத்தில் ஃப்ரம் எட்டுலேருந்து எட்டு மணி இல்லைன்னா பத்து மணிக்குள்ளே ஏதாவது நடுவில் நாங்கள் வி ஸ்பெண்ட் அவர் டைம் ஆல்மோஸ்ட் 45 minutes டு ஒன் ஹவர். இட்ஸ் எ ஃபேமிலி ஃபெலோஷிப், இட்ஸ் எ கம்பல்ஷன். பாட்டு பாடி சங்கீதத்தை வாசித்து ஒவ்வொருத்தராக ஜபம் பண்ணி முடிச்சுட்டு சந்தோஷத்தோடு போய் படுக்கிறதுக்கு போகும். அதுக்கு பிறகு தான் சாப்பாடு. வீட்டில் அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னால் கூட வி சிட் அண்ட் ப்ரே. குடும்ப ஆராதனை இருக்குதா? ஊழியக்காரர் கட்டுத்தரலன்னு சொல்லக்கூடாது. வசனம் இருக்குது இல்லை, படிக்கணும். எக்ஸாமில் ஃபெயில் ஆகணும்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணும்? எக்ஸாமில் படிக்காமல் போனேன்னா ஆகும். என்ன அவங்க என்ன கோபமாக இருக்கிறீங்க? சின்ன சொல்லுங்களேன் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகும். அப்போ வேதாகமத்தை கர்த்தர் கையில் கொடுத்துட்டா இருக்குல்லே, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை மாத்திரம் கேட்டால் போனக்கூடாது, வீட்டில் போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவரை இதை படிக்கணும். இதை படிக்கும்போது அறிவு கர்த்தர் பெருக செய்வார். சில சந்தேகங்கள் வந்தால் அதிலிருந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த வசனம் ஏன் இப்படி பேசுகிறது, இன்னும் போங்க ஆழத்துக்கு, வசனத்தை படிங்க, திருப்பி திருப்பி படிங்க, அதிலிருந்து ஆழங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து வெளிப்படுத்துவார். அப்படி தான் நம்முடைய அறிவும் தேவன் மேலே இருக்கிற பயபக்தியும் அவர் மேலே இருக்கிற விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் உங்களை சொன்னது உங்களை மோசமாக நின்றுட்டோ, உங்களை மோசமாக சொன்னதோ உங்களை துக்கப்படுத்துறதுக்கு சொல்லலை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தான் இந்த வார்த்தை சொன்னேன். நீங்கள்லாம் நித்திய ராஜ்யமான பரலோகத்துக்கு போகணும். ஆமேன். நான் அதிகமாக பெரிய பிரசங்கத்தை இங்கே இன்றைக்கு பண்ணலை, நான் உபதேசம் தான் பண்ணேன். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 4 அதிகாரத்தில் பிரச்சனை, உபதேசம் பண்ணு சபைக்கு இந்த நாட்களில் அவசியம். உபதேசம் பிரசங்கம் அல்ல, பிரசங்கத்தை காட்டிலும் உபதேசம் மிகவும் அவசியம். நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை மிக நீங்கள் காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நடந்தால் மாத்திரமே அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நீங்கள் போக முடியும். இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு வாடுறார், இயேசு பெருக்கிறார்னு மாத்திரம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அடைகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவது மாத்திரமே நமக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போதான் நம்முடைய முடிவின் வாழ்க்கையின் முடிவில் சொல்ல முடியும், நான் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காய் காத்திருக்கிறது. அந்த விசுவாசம் ஒவ்வொருத்தருக்குள்ள தேவை. பெற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லவில்லை, ஆனால் தன்னுடைய நேரம் முடிந்த இந்த உலகத்திலிருந்து முடிந்தது என்று அறிந்தபோது பவுல் இப்படியாக பாடின, என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காய் காத்திருக்கிறது என்று சொன்னேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஆராதனை என்று சொல்வது எப்படியாவது ஆராதித்துட்டு போகலாம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். பரிசுத்தாவி நம்மளை நடத்துகிற வழியிலே நான் ஆராதிக்க வேண்டும். கஷ்டப்பட்டு பாடி நேற்று பார்த்து கொண்டிருந்தேன், கஷ்டப்பட்டு அத்தனைக்கும் பாடி அவங்க வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணி உங்களை நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள பார்க்க வேண்டாம், கர்த்தரை பார்த்து ஆராதிக்கணும். என் மனைவி ஆராதிக்க தான், என் பிள்ளை ஆராதிக்க தான் முக்கியம் கிடையாது, நான் ஆராதிக்கிறேன்னு தான் முக்கியம். இந்த ஸ்டேஜுக்குள்ளே இந்த ரூமுக்குள்ளே ஒரே ஒரு ஆடியன்ஸ் தான் இருக்கிறார். தேர் இஸ் ஒன்லி ஒன் ஆடியன் ஹியர், தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். வி ஆல் ஆர் நாட் பர்ஃபார்மர்ஸ். அவரை பிரீதிப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கிறோம். அவர் வந்து உங்களுக்கு ஷோ காட்டுறது, நீங்கள் ஆடியன்ஸ் கிடையாது. அவர் ஆராதிக்க நீங்களும் கீழே தான் இருக்கு. ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கிறார், அவரை தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, அவரை தான் நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க, அவர் தான் ஆடியன்ஸ். அவர் ஒரு லீடராக இருக்கலாம், முன்னதாக பாட்டு ரெண்டு பாட்டு கரெக்ட், நீங்கள் எங்கேயோ ட்ராக் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் லீட் பண்ணலாம், அவ்வளோதான். சில வருஷப் லீடர் வராங்க மசில் காட்டிட்டு, இன்னும் பலத்தோடு இன்னும் பலத்தோடு இவனுடைய மசில் காட்டுறது, இன்னும் பலத்தோடு டிஷர்ட்டு போட்டு ஆட்டு தாடி மாதிரி ஆடு வச்சுட்டு அலங்கோலம் இல்லை. கர்த்தர் சமூகம் அப்படியே இருந்தது. கர்த்தரை ஆதரிக்கும் போது ஆவியோடும் பரிசுத்தோடும் உண்மையோடு ஆராதிக்கும் போது அந்த நிச்சயமான அந்த சக்கீனா மகிமை அஞ்சேக்கு இறங்கினது நமக்குள்ளே இறங்கும். பரிசுத்தாவை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ, ஏன் விடுதலை இல்லை? ஆமேன். அப்போ நீங்கள் ஆவியில் ஆராதிக்கலை, அப்போ விடுதலை இல்லை. சத்தியம் அறிவீர்கள், சத்தியங்களை. அப்போ சத்தியம் ஏன் விடுதலை இல்லை? சத்தியம் இல்லை, வேத வசனத்தின் அறிவு இல்லை. இப்போது இயேசு பெருக்கிறார தொடக்கிறதுல தான் இருக்கிறோம்.
நம்முடைய மாற்றம் தேவை. ஒரு ஃபோனுக்கு ஒரு அப்டேஷன் இருக்கிறது போல, ஒரு பொருளுக்கு ஒரு அப்டேஷன் இருக்கிறது போல, ஒரு கார் வாங்கினா அடுத்த கார் பார்க்கும்போது அது நல்லா பெட்டராக இருக்குன்னு போகிறது போல, அதே போல் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவரை இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன், அடுத்த முறை ஆராதிக்கணும், இன்னும் மேன்மையாக ஆராதிக்கணும், நம்முடைய சமூகத்தில் இன்னும் மேன்மையாக மாறணும், இன்னும் நம்முடைய சமூகத்தில் உயர்ந்தவனாக மாறணும், அப்படி உயர்ந்து போகணும். ஆனால் இதயத்தில் அதே பிரகாரம் தாழ்மையோடு வாழணும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. டு நாட் டேக் காட் ஃபார் கிராண்டட். அதுதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு. கர்த்தரை லேசாக எண்ணிவிடாதீர்கள். அவர் மகா பரிசுத்தராக இருக்கும்போது நாமும் அதே பரிசுத்தத்தில், அந்த பரிசுத்தத்தில் நமக்கு ஒருவேளை மாற முடியாமல் போனாலும் நம் அந்த பரிசுத்தத்தை அடைய பிரயாசப்படுவோம். ஒவ்வொரு நாளும் அதை பிரயாசப்படும்போது நிச்சயமாக அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.